உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நம்ம தல அஜித் வந்து சிறுத்தை சிவா டைரக்ஷனில் விஸ்வாசம் படத்தில் வந்து நடித்து முடிச்சிட்டாரு. இந்த திரைப்படம் தற்போது பொங்கல் ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு. இந்த சமயத்தில் இந்த படத்துக்கு அப்புறமா நம்ம தல அஜித் வந்து தீரன் படத்துடைய டேரக்டரான அஜ்வினோ டைரக்ஷனில், ஸ்ரீதேவியுடைய ஹஸ்பண்டான போனி கபூர் ப்ரொடக்ஷனில் பாலிவுட்டில் ஒரு பயங்கரமான பிளாக்பஸ்டரான பிங்க் படத்துடைய ரீமேக்கில் வந்து நடிக்க போகிறாரு. இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகி சென்னையில் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த பிங்க் படத்துடைய ரீமேக்கில் நசரியா வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கேரக்டர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அஃபிஷியலாக தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சமயத்தில் நசரியாவுடைய கேரக்டர் இந்த படத்தில் என்ன அப்படின்னு சொல்லி அவங்களே தற்போது அஃபிஷியலாக ரீவீல் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரவுட்லி ப்ரெசன்டிங் யூ தி கேரக்டர் ஆஃப் மைனின் தலை 59 ஸ்வேதா நசரியா ஆஸ் ஸ்வேதா அப்படின்ற மாதிரி ஒரு போஸ்ட் போட்டு ஒரு ஃபோட்டோவையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோ வந்து தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது. பாலிவுட்ல தாப்சி பண்ண கேரக்டர் தான் நசரியா வந்து தமிழ்ல பண்ண போறாங்க அப்படின்றது வந்து நமக்கு ஆல்ரெடி அபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருந்தது. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ரங்கராஜ் பாண்டே ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் பண்றாரு அப்படின்னு சொல்லி அவரே அபிஷியலாக ரிவீல் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய லாங் கேப்க்கு அப்புறமா நம்ம தல அஜித்துக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா இசையமைக்க போறாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை நம்ம தல அஜித்துடைய பர்த்டே ஸ்பெஷலா மே 1 ரிலீஸ் பண்றதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய செகண்ட் ஷெடியூல் ஷூட்டிங் வந்து ஜான்வரி மிட்ல வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க விஸ்வாசம் படத்துடைய செலிப்ரேஷனை வந்து நம்ம தல ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நேற்று தான் இந்த விஸ்வாசம் படத்திலிருந்து கண்ணான கண்ணை லிரிக்கல் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வீடியோ தற்போது சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த விஸ்வாசம் படத்துடைய ஒர்க்கிங் ஸ்டில்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸ் முதல்ல இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக அந்த கேஜ் ஃபைட் பண்ணுற மாதிரியான ஒரு சீனில் வந்து நம்ம தல அஜித் வந்து வேற லெவலில் வெறித்தனமாக இருக்காரு. இந்த சீன்ஸ்க்கெலாம் தியேட்டரில் வந்து வேற லெவலில் செலிப்ரேஷன் இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த விஸ்வாசம் படத்துடைய டீசரை தல ஃபேன்ஸ்க்கு வந்து நியூ இயர் ஸ்பெஷலாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்கு. சரி, இப்போ இந்த விஸ்வாசம் படத்துக்காக யாரெல்லாம் ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு, அது மட்டும் இல்லாமல் இந்த தல 59 படத்தில் வந்து நசரியாவுடைய கேரக்டர் வந்து ஸ்வேதா அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க.